Hello friends, nama channel la Java concepts and Java interview programs and basic programs paathu vandirukko. So in the video la vandu oru Java interview program da paakaporum. So enna na oru array la irukra duplicate elements vandu kandupidikkiradha program. Okay, ingla? So duplicate elements na ore maadhiriyana element, for example 3 4 5 6 7 அப்படினு இருந்துட்டு again 5. So இங்க வந்து 5 ன்றது வந்து ரெண்டு டைம் இருக்கு இல்லீங்களா? So இது வந்து it's a duplicate element. சோ இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து டூப்ளிகேட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயின் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இன்டிஜர் டைப் அரே கொடுத்துருக்கேன். ஸோ அரேல வேல்யூஸ் வந்து 3 4 4 8 5 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெஸ்டட் ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த், ஐ பிளஸ் பிளஸ், அதாவது ஐ வந்து 0 கொடுத்துருக்கேன். அண்ட் ஐயோட லென்த் வந்து அதாவது கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஏ டாட் லென்த். ஸோ ஏன்றது இந்த அரே அரேயோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து நம்மளோட ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன், அதாவது இட்ஸ் அ ஃபைனல் வேரியபிள் ஏ டாட் இந்த லென்த்ன்ற ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஏ டாட் லென்த்துங்கும் போது லென்த் வந்து 1 2 3 4 5 6, ஸோ ஐ லெஸ் தேன் 6, ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 6, ஐ பிளஸ் பிளஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகும். ஓகேங்களா? அதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன், இட்ஸ் நெஸ்டட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்ல வந்து ஜே ஈக்குவல் டு இனிஷியலைஸ் பண்றது வந்து டைரக்டா கொடுக்காம ஐ பிளஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குமோ அதோட பிளஸ் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? பிளஸ் ஒன் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் கண்டிஷன் சேம் தான், ஜே லெஸ் தேன் ஏ டாட் லென்த். ஸோ ஏ டாட் லென்த் வந்து அகேன் 6, ஸோ ஜே லெஸ் தேன் 6, ஜே பிளஸ் பிளஸ் வரைக்கும் நம்மளுக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே. ஸோ ஐயோட வேல்யூ வந்து ஜேவோட வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஏ ஆஃப் ஐயில் இருக்கிற அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? ஸோ என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஐயோட வேல்யூக்கும் வந்து இந்த ஃபார் லூப் வந்து இன்னர் ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐஎன்ஜி வச்சுக்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ வந்து ஐ பிளஸ் ஒன், ஐ பிளஸ் ஒன்னுங்கும் போது என்னாகும், 0 பிளஸ் 1, 0 பிளஸ் 1னா 1. ஓகேங்களா? ஸோ ஏ ஆஃப் 0ல வந்து என்ன இருக்கு, ஏ ஆஃப் 0ல வந்து 3 இருக்கு. ஸோ இங்கே வந்து ஏ ஆஃப் 0ல வந்து 3, அண்ட் ஜேல வந்து ஏ ஆஃப் 1 இல்லைங்களா? ஸோ ஏ ஆஃப் 1ல என்ன இருக்கு, 4. ஸோ 3 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 4ஆன்னு செக் பண்ணுது, நோ. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ சேம் அதேவாக தான் இருக்கும், பட் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ வந்து ஏ ஆஃப் 1, அதுக்கப்புறம் வந்து ஏ ஆஃப் 2, ஜே பிளஸ் பிளஸ்ன்னு நடக்குது இல்லைங்களா? ஸோ ஜே பிளஸ் பிளஸ் பண்ணும்போது ஏ ஆஃப் 2. ஸோ ஏ ஆஃப் 2ல வந்து வேல்யூ என்ன இருக்குது, அகேன் 4 தான் இருக்குது. ஸோ 3 ஈக்குவல் டு 4ஆன்னு செக் பண்ணுது, நோ. அதுக்கப்புறம் ஜே பிளஸ் பிளஸ் பண்ணிவிட்டு ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 3ல 8 இருக்குது, அதுவும் நோ. அதுக்கப்புறம் 5, ஸோ 3 ஈக்குவல் டு, அதாவது ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் 3 4 5ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது 3 ஈக்குவாலிட்டி ஈக்குவல் டு 8, அதுக்கப்புறம் 5 அண்ட் 5. ஸோ 3 ஈக்குவல் டு 5, நோ. அகேன் 3 ஈக்குவல் டு 5ங்கும் போது நோ. அப்போ இந்த இது எக்ஸிட் ஆகிட்டு அகேன் வந்து ஐ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து வெளியே போயிட்டு ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஐ பிளஸ் பிளஸ். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் பண்ணும்போது இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1, ஸோ ஏ ஆஃப் 1, அண்ட் ஜேவோட வேல்யூ வந்து ஐ பிளஸ் 1 இல்லைங்களா? ஸோ ஐ பிளஸ் 1ங்கும் போது 1 பிளஸ் 1 இட் இஸ் 2. ஸோ ஏ ஆஃப் 1 அண்ட் ஏ ஆஃப் 2. ஸோ ஏ ஆஃப் 1ல என்ன இருக்குது, 4, அண்ட் ஈக்குவாலிட்டி ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 2ல என்ன இருக்குது, 4. ஸோ 4 ஈக்குவல் டு 4. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது, எனக்கு வந்து இங்கே இஃப்புக்குள்ளே போயிட்டு இங்கே கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஆஃப் 5. ஸோ ஏ ஆஃப் 5ங்கும் போது ஏ ஆஃப் 2. ஸோ ஏ ஆஃப் 2ல என்ன இருக்கோ எனக்கு வந்து அது பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் அப்படி தான் கொடுத்துருக்கேன், ஏ ஆஃப் 5 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜேவாக இருந்ததுன்னா இது எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏ ஆஃப் 2ல வந்து எனக்கு அவுட்புட்டில் எனக்கு இங்கே 4ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஐயோட வேல்யூ அதே தான் இருக்கும், 4 தான் இருக்க போகுது. இந்த கம்ப்ளீட்டாக இது முடிகிற வரைக்கும் ஐயோட வேல்யூ 4ஆக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
a of 3. So a of 3 mbode 4 equal to 8 an check pannudhu, no. Adukapro I plus plus pannudhu a of 4. A of 4 mbode 5. So 4 equal to 5 an check pannudhu, again illa. Adukapro I of 5 la vandhu same. 4 equal to 5 an check pannudhu. So again condition vandhu fail ஆயிருது. So இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த cycle முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ again I ஓட value வந்து increment ஆயிட்டு I ஓட value இப்போ 2 ஆகுது. So 2 ங்கும் போது A of 2 I ஓட value வந்து 2. So A of 2 J ஓட value வந்து I plus 1 இல்லைங்களா. So A of 3. So A of 2 ல என்ன இருக்கு, இது 0 1 2 3 4 5 இதுதான் index. So A of 2 ல வந்து இப்போ என்ன இருக்குன்னா 4. 4 equal to A of 3 ல என்ன இருக்கு 8. 4 equal to 8 ஆன் செக் பண்ணது, கண்டிஷன் ஃபெயில் ஆயிருது. அதுக்கப்புறம் I ஓட வேல்யூ சொன்ன மாதிரி சேம் அதே தான் இருக்கும். J ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். A of 4. So A of 4 ல என்ன இருக்கு, A of 4 ல 5 இருக்கு. So இதுவும் அகேன் இட் இஸ் நாட் ஈக்குவல். அதுக்கப்புறம் 4 equal to A of 5 இதில் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5 ஆகும். A of 5 ல வந்து 5 இருக்கு. ஸோ அகேன் இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல். இது இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது முடிஞ்சுட்டு இப்போ அவுட்டர் ஃபார் லூப் போயிட்டு ஸோ ஐ பிளஸ் பிளஸ் நடக்கும். ஐ பிளஸ் பிளஸ்ங்கும் போது ஐ ஈக்குவல் டு இப்போ 3 ஆயிருது. ஸோ ஐ ஈக்குவல் டு 3னா ஏ ஆஃப் 3 ஐயோட வேல்யூ வந்து ஏ ஆஃப் 3, ஜே வந்து ஐ பிளஸ் 1. ஸோ ஏ ஆஃப் 4. ஸோ ஏ ஆஃப் 3ல வந்து என்ன இருக்கு, ஏ ஆஃப் 3ல வந்து 8 இருக்கு. 8 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜி. ஸோ 8 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 4ல என்ன இருக்குன்னா ஏ ஆஃப் 4ல வந்து 5 இருக்கு. ஸோ வந்து 8 ஈக்குவல் டு 5 ஆன் செக் பண்ணுது, நோ. அதுக்கப்புறம் 8 ஈக்குவல் டு ஜே பிளஸ் பிளஸ் நடக்கும்போது ஏ ஆஃப் 5 ஆகுது. இங்கே பிளஸ் பிளஸ் நடக்குது இல்லைங்களா, ஏ ஆஃப் 5. ஸோ அகேன் இஸ் ஈக்குவல் டு 5, நோ, கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இப்போ இந்த அவுட்டர் இன்னர் ஃபார் லூப்லேருந்து அவுட்டர் ஃபார் லூப் போயிட்டு ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்ன ஆகுது, ஐ ஈக்குவல் டு 4. ஸோ I equal to I and J. So A of I வந்து 4 ங்கும்போது A of 4, J வந்து 4 plus 1, 5. So A of 4 ல என்ன இருக்கு, A of 4 ல வந்து 5 இருக்கு. So 5 equal to A of 5 ல என்ன இருக்குன்னா 5 இருக்கு. So 5 equal to 5, yes it is true. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இங்க பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும், 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படி தான் வந்து இப்போ இதுல டூப்ளிகேட் வந்து 4 அண்ட் 5 இல்லைங்களா, 4 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது, 5 ரெண்டு டைம் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து இந்த நெஸ்டட் ஃபார் லூப் மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அரேல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.